கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் மருந்தி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 52 உயர்வு. கவலைக்கிடமான 30 மேற்பட்டோருக்கு தீவிர சிகிச்சை. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணங்கள் தொடர்பாக இதுவரை 8 பேரை கைது செய்தது சிபிசிஐடி. ஆந்திராவிலிருந்து கார் மற்றும் ரயில் மூலம் மெத்தனால் வாங்கி வந்து சாராயம் காய்ச்சியது அம்பலம். அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை. கள்ளச்சாராய தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். கள்ளக்குறிச்சி உயிரிழப்புகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தான் பொறுப்பு. சட்டப்பேரவையில் அளித்த விளக்கம் ஏற்க முடியாதது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. புதுச்சேரி ஜிப்மர் சேலம் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவோரை சந்தித்து நலம் விசாரித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன். விஷச்சாராயம் மருந்தியவர்கள் மருத்துவமனை செல்ல தயங்கியதே உயிரிழப்பு அதிகரிக்க காரணம் என பேட்டி. அந்த மது அருந்தி நீண்ட நேரம் ஆனவர்கள் அவருடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றாக செயலிழக்க தொடங்கியது என்பதற்கு பின்னாலேயும் கூட மருத்துவமனைக்கு வர தயக்கம் காட்டியதால் இதில் இறப்புகளை அதிகம் சந்திக்க நேர்ந்தது. கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சாட்டை துரைமுருகன் மீது தாக்குதல். விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தோரின் குடும்பத்தினரை சந்திக்க சென்றபோது திடீரென தாக்கிய நபர். மத்திய பட்ஜெட் தொடர்பாக மாநில நிதியமைச்சர்களுடன் நிர்மலா சீதாராமன் இன்று ஆலோசனை. நிலுவையில் உள்ள பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆலோசிக்க பிற்பகலில் கூடுகிறது ஜிஎஸ்டி கவுன்சில். நீட் தேர்வு எழுதிய மாணவர்களுடன் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி சந்திப்பு. பாதிக்கப்பட்ட மாணவர்களுடன் இந்தியா துணை நிற்கும் என உறுதியளிப்பதாக பதிவு. டி20 உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்றில் இந்தியாவின் வெற்றி தொடருமா? வங்கதேச அணியுடன் இன்று இரவு 8 மோதல். ரோட் படத்தின் அதிரடியான ஷார்ட்ஸ் வீடியோவை வெளியிட்ட இயக்குநர் வெங்கட் பிரபு. சமூக வலைதளங்களில் வீடியோவை பகிர்ந்து விஜய் பிறந்தநாளை கொண்டாடும் ரசிகர்கள்.